நீலகிரி மாவட்டம் அன்னூரில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வீட்டுத் தனிமையில் இருப்பவர்கள் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட கூலித் தொழிலாளர்களின் குடும்பங்கள் ஒன்றிணைந்து உணவளித்து வருவது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்னூரில் வசிக்கும் கூலித் தொழிலாளர்களின் குடும்பங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து உணவளிக்கும் சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கொரோனா பாதிப்பால் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கு தினமும் ஐந்து குடும்பங்கள் வீதம் சத்தான உணவுகளை வழங்கி வருகின்றனர் இக்கட்டான காலத்தில் பலரின் பட்டினியை போக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர் முப்பது உணவு இருபது உணவு செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க நாங்கள் தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு நாலு தாய்மார்களை பயன்படுத்திக்குவோம் ஒரு நூற்றி இருபது சாப்பாடு மட்டும் நாங்கள் வாங்கி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கு அன்னூர் பகுதியில் உணவு கொடுத்துட்ருக்கோம் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ரகு என்ற இளைஞர் தினமும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்து சாலையோரம் வசிப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு வழங்கி வருகிறார் பட்டுக்கோட்டை பாப்பா நாடு ஒரத்த நாடு தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களை தினமும் தேடி தேடி உணவு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டில்களை ரகு வழங்கி வருகிறார் ஆத்மதிருப்திக்காக ஏழைகளுக்கு உணவளிப்பதாக கூறும் இவர் ஊரடங்கு முடியும் வரை அன்னதான சேவையை தொடர்வேன் என்று நிகழ்ச்சியுடன் கூறுகிறார் பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பட்டுக்கோட்டை காலடி கும்பலை கரம்பையும் பாப்பநாடு உரத்தநாடு தஞ்சாவூரில் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் அங்கே வசிக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உணவுகளை நான் தேடி தேடி கொண்டு போய் கொடுத்தேன் இதனால் எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் இதோட ஒரு பெருசாக எது கிடைச்சாலும் அது எனக்கு தான் தோணுது இதை கூட இன்னொன்று நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் என்று மகத்தான காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியினர் ஒன்று கோடி இந்த சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் தினமும் மதிய மற்றும் இரவு நேரங்களில் நான்கு இடங்களில் தக்காளி சாதம் புளியோதரை பிரியாணி ஆகிய உணவு பொட்டலங்கள் ஏழை மக்களுக்கு வழங்கப்படுகிறது எங்கள் பச எங்களோட இளைஞர்களால் முடிஞ்ச நூறு நூறு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுடுறது அதை யாராவது பசிக்குதான் அவங்க எடுத்துப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு பத்து நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நாங்கள் இன்னும் மென்மேலும் இன்னும் இதை கூட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா எங்கள் பா தினமும் பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க பசியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருமானம் கிடையாது இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி பண்ணாலே எல்லாேருமே நல்லா இருக்கலாம் அதனால் உங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் சென்னையில் ஊரடங்கில் உணவின்றி தவிப்போருக்கு டிஃபெண்டர் எனப்படும் வழக்கறிஞர்கள் குழுவினர் நாள்தோறும் அசைவ உணவுகளை வழங்கி வருகின்றனர் வழக்கறிஞர் தாமோதர கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சாலையோரம் வசிப்பவர்களுக்கு அசைவ உணவுடன் தண்ணீர் பாட்டில்களையும் மாஸ்க் மற்றும் கிருமி நாசினிகளையும் வழங்கி வருவதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் டிஃபெண்டர் அட்வொகேட் டீம் சார்பாக இதை நாங்கள் பண்ணிட்டு வரோம் தமிழக அரசு மிகப்பெரிய பங்கு அளிச்சிட்டு இருக்காங்க ப்ளஸ் அவங்களோட ஏற்பாட்டில் எங்களுடைய ஒரு சிறு துளியாக இருக்கட்டும் அப்படின்றத நாங்கள் நினச்சி இந்த வேலையை நாங்கள் இருக்கோங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான மாஸ்க்கு சானிடைசர் எங்களால் பிடிச்ச இதை வந்து நாங்கள் செஞ்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்குள்ள சார் நியூஸ் பில்லைங்கான கிளிக் பண்ணுங்கள்